வணக்கம்ங்க நான் பெத்தநாயக்கனூர்ல பேர் வந்து அகத்தூர் செல்வராஜுங்க நான் பெத்தநாயக்கனூர்ல இந்த ஒரு 10 வருஷமா பந்தல் விவசாயம் பண்ணிட்டு இருக்கறேன் முதல்ல வந்து குச்சி ஓட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பாசன வேளாண்மை நவீனப்படுத்தல் திட்டத்தின் கீழ எங்களுக்கு கல்லு கொடுத்துருக்காங்க இப்போ கல்லுனால இப்போ கல்லு நட்டி நல்ல முறையா பண்றோம் எங்களுக்கு வந்து அதுலயே வந்து சொட்டு நீர் இதும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு நம்ம முதல்ல வந்து பாட்டி கட்டி பாட்டி குடிச்சு தண்ணி பாய்ச்சிட்டு வந்து அப்போ எங்களுக்கு தண்ணி ஒரு வாரம் செலவாயிட்டு இருந்தது இப்போ இந்த சொட்டு நீர் மூலயமா தண்ணி கொஞ்சம் எங்களுக்கு மிச்சப்படுத்துகிறோம் பாக்கி வெள்ளாமை பாய்க்கிறோம் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு உரம் வந்து நீரில் கரையக்கூடிய உரமே கொடுத்துட்டாங்க அதனால் எங்களுக்கு உரம் வைக்கிற வேலை மிச்சா இதனால் பயிர் நல்லா வளருது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ எங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா முதல்ல பாத்தியில் தனி பாய்ச்ச அளவுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு மகசூல் வரல இந்த சொட்டு நீர் அமைச்சு இந்த உரம் கரை நீரில் கரைக்கூடிய உரம் கொடுத்த விருப்பம் எங்களுக்கு மகசூல் வந்து அதிகமாக இருக்குது முதல்ல ஒரு ஏக்கருக்கு 10 டன் வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ 15 டன் வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம் இந்த சொட்டு நீர்னால் எங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருக்குது தண்ணியும் மிச்சமாகுதுங்க இந்த புலங்க வந்து ஒயிட் ஷார்ட்டுங்க 10 டன்னு முதல்ல ஏக்கராவுக்கு வந்துட்டு இருந்தது இப்போ இந்த சொட்டு நீர் மூலியமாக மார்க் 5 டன் சேர்த்து நாங்கள் எங்களுக்கு விளைஞ்சிருக்குது எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணுங்க கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு எங்கள் மனசார நன்றிங்க பெத்தநாயக்கனூர் ஜோதிமணி பொள்ளாச்சி தாலுக்கா ஆனமலை வட்டம் தென்னை விவசாயம் 2 ஏக்கர் உள்ளது விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தென்னை ஒரு 5 வருஷமும் பண்ணிட்டுருக்குறோம் இத்தனை நாள் வந்து வாய்க்கா மூலியமாக கிணத்து மூலியமாக தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து ட்ரிப்பு பாய்ச்சிட்டு கொடுத்துக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து இது மூலியமாக தண்ணி மிச்சமாகுது ஈல்டு ஜாஸ்தியாகுது சொட்டு நீர் செஞ்சுரியெல்லாம் மாட்டி கொடுத்துக்குறாங்க அதே உரம் கொடுத்துக்குறாங்க அதே கலைக்கு அதிலே விட்டுக்குறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சொட்டு நீர் அமைத்து கொடுத்துக்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நன்றிங்க என் பெயர் திண்டவாணி பெத்தநாயக்கனூர் 10 வருடங்களாக தென்னை விவசாயம் செய்து வருகிறேன் வாய்க்கால் மூலியமாகத்தான் வாய்க்கால் வழியாகத்தான் தண்ணியை பாய்த்து தென்னை மரத்துக்கு பாசனம் செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை கழகத்தினரால் அமைக்கப்பட்டு கொடுத்த இந்த சொட்டு நீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த புதிய திட்டம் நீரும் அதிகமாக எங்களுக்கு மிச்சப்படுகிறது பொதுவாக இது ஒரு நல்ல திட்டம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பாசன வேளாண்மை நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கு மிகவும் நன்றி வணக்கம் என்னோட பெயர் ஆனந்தன் அர்த்தநாயர் வளையம் கிராமத்தை சேர்ந்தவன் ஆனமலை தாலுக்கா நான் வந்து 30 வருடமாக காய்கறி விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கேன் இதுவரை வந்து நான் வந்து பாத்திகள் மூலிமா தான் நீர் பாய்ச்சி விவசாயத்தை எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலியமாக பாசன வேளாண்மை நவீனப்படுத்துதல் திட்டத்தின் மூலமாக எனக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக விவசாயம் செஞ்சுட்டு வர்றேன் வெள்ளாமைகளை எடுத்துகிட்டு வர்றேன் இதனால் எனக்கு வந்து நிறைய நேரம் மிச்சமாகுது தண்ணீர் செலவும் ரொம்ப கம்மியாகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உரம் வந்து நான் ட்ரிப் மூலியமாகவே கொடுக்கறதுனால நிறைய செலவுகள் எனக்கு மிச்சமாகுது இதனால் எனக்கு மகசூலும் அதிகமாகி செலவும் மிச்சமாகுது நீர் பாய்ச்சறத நீரும் எனக்கு நிறைய மிச்சமாகுது நான் 2 ஏக்கராவில் விவசாயம் செய்கிறேன் இப்போ 10 ஏக்கராவில் காய்கறி செஞ்சு கொண்டுட்ருக்கிறேன் அதனால் இதை வச்சு எல்லோரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலியமாக நவீன நீர்ப்பாய்ச்சி முறையை எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாசன வேளாண்மை நவீனப்படுத்துதல் திட்டத்து மூலியமாக என்னை பயன்பெற செய்து எனக்கு நன்மை செஞ்சதுனால நான் மிகவும் அவிகளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அவிகளுக்கு மனமார்ந்த அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கம் என் பேர் குமாரகாங்கனுங்க நான் வந்துட்டு ஓவியர் ரத்ன சபாபதியோட மகன் என் தகப்பனார் வந்துட்டு உலகத்தை சார்ந்தவர் ஆனமலை தாலுக்கா உடைகுளம் கிராமத்தை சார்ந்தவர் அவருக்கு தென்னை விவசாயம் கடந்த 40 வருடங்களாக பண்ணி கொண்டு வருகிறார் அவர் வந்துட்டு பழைய பாத்தி முறையில் நீர்ப்பாய்ச்சி கொண்டிருந்தார் இப்பொழுது TNA மூலமாக TNIMP எனும் திட்டத்தின் மூலமாக நுண்ணீர் பாசனம் அதாவது ட்ரிப்பர் இரிகேஷன் சப்சிடி கொடுத்து செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக நீர்ப்பாய்ச்சல் செலவும் மிச்சம் உரம் அதிகமாக பயன்படுத்துவதும் கம்மியாகி மகசூல் அதிகமாகி நேரம் செலவு எல்லாம் மிச்சமாகி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இது இரிகேஷன் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அதிகாரிகள் TNAU சார்ந்த அதிகாரிகளுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சொல்லட்டுங்களா
வணக்கம்ங்க. வணக்கம். நாகூர் எம் ஜெயராமுங்க. நாங்கள் பந்தல் போட்டு இப்போ 8-9 வருஷம் ஆகுதுங்க. கல் ஃபஸ்ட்டுலேருந்தே கல் போட்டு தான் எடுத்துகிட்டே இருக்கிறோங்க. எடுத்துகிட்டு வந்து வெள்ளாமை பாத்தீர் முதல்ல போட்டிருந்தா சரியில்லைங்க. இப்போ சொட்டு நீர் போட்டதுக்கு ஒருப்பாடு வெள்ளாம் நல்லா வருது, களையும் கம்மியாகிக்குது. உரம் வந்து நெதிலே கரைச்சி விட்டுக்கிறோங்க, நெஞ்சூரிலேயே. தொழு உரம் வந்து ஒரு செடிக்கு வந்து 1 கிலோ கொடுக்குறோம். சாணி உரம் ஏகமாக போடுறதுங்க, செடி செடிக்கு போட்டுறோம். அப்படியே போட்டு அது மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது அந்த நிதி சரியாக வருது. மருந்து வந்து வேப்பிலை பழம் அப்புறம் இந்த கரும்பு சர்க்கரை இதெல்லாம் கலக்கி வச்சுருந்து அதை அடிச்சிட்ருக்குறவங்க. அதனால் இப்போ அது கண்ட்ரோலில் வந்துட்டுருக்குது. நல்லா வந்து 1 ஏக்கருக்கு வந்து 1 டன் 1 ஷிஃப்ட்டுக்கு எடுத்துக்கல. வாரத்தில் 2 ட்ரிப் எடுப்போங்க. ஃபஸ்ட்டு முதல் எடுக்கும்போது 1 டன் வரும். 2வது அடிக்கையில் கொஞ்சம் கம்மியாக வரும். 1 நாள் இது கம்மியாகுது. சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருங்க. வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு நன்றிங்க. நல்ல மகசூல் வருதுங்க. வணக்கம். என் பேர் கணேசன். வாழைக்கொம்பு நாகூர் ஊராட்சி மார்ச்சநாயக்கம்பாளையம் வில்லேஜ். இப்போ நாங்கள் கடந்த சில வருடங்களாக இந்த காய்கறி பந்தலை போட்டுட்டு மகசூல் எடுத்துகிட்டு வர்றோம். இதில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக எங்களுக்கு சொட்டு நீர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நாங்கள் பாத்தியில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது தண்ணியோட செலவு அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ தண்ணியோட செலவு கம்மி பண்ணி இப்போ சொட்டு நீரில் போடும்போது பயிரும் நல்லா இருக்குது, எங்களுக்கு ஈல்டு நல்லா வருது. மேற்கொண்டு எங்களுக்கு பல வருடங்களாக இந்த மூங்கில் போட்டு எடுத்துகிட்டு இருந்ததுனால காற்று சில சமயங்களில் வந்து பேரிடர் நிலையில் வந்து பந்தல் உழுகிற கண்டிஷன் இருந்தது. இப்போ இவங்க வந்து கல் கொடுத்துருக்கறனால கல் போட்டு எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து பந்தல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் இடுபொருளாகிய மருந்து மற்றும் உரம் வந்து தண்ணியில் கரையிற உரம் கொடுத்துருக்குறாங்க. அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். நீர் வழியாக கொடுக்கும்போது உர செலவு கம்மியாகுது, நேரடியாக பயிருக்கு போய் சேர்றதுனால எங்களுக்கு விளைச்சல் நல்லா இருக்குது. இதை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.